இந்த இடத்துல இருக்கிற டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃப்ரீ இமேஜை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக நம்மளால் மணி ஆன் பண்ண முடியும். ஸோ இது எத்தனை பேத்தினால நம்ப முடியும் அப்படின்றது தெரியல, ஆனால் கண்டிப்பாக உங்களால் மணி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் நம்ம ஆன்லைன்லேருந்து மணி ஆன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது ஒரு புது வீடியோவாக உங்களுக்கு வந்து இருக்க போது. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லி தரப்போகிறேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அப்போ தான் உங்களாலே மட்டும் ஈஸியாக மணியும் வந்து ஆன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோ குளர் போகலாம். இந்த சேனலில் ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நம்ம எப்படி ஆன்லைன்லேருந்து மணி ஆன் பண்ணுறது அப்படின்றது மாதிரியான வீடியோஸ் தான் டெய்லியுமே வந்துட்டுருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக வந்து பார்க்க முடியும். ஓகேவா? இன்றைக்கான வீடியோ பொறுத்தளவுக்கு டெய்லியுமே நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களால் வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 ருபீஸ் வரைக்கும் அழகாக வந்து ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு புது ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து மணி ஆன் பண்ணுறதுக்கு. இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அது கூட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது போக உங்ககிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி என்ன டிவைஸ் இருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச டைமில் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஒர்க் வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ஒர்க் தான். இதில் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல, 100% வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைட்ல வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ணுறது மூலமாக மணி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ கூட முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் யூடியூப்கான ஒரு கோர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்தளவுக்கு யூடியூப்லேருந்து ஒரு $1000 வந்து எவ்ரி மந்த் நம்ம எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் தான். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வந்து தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ கூட வந்து போகலாம். இன்னைக்கான வீடியோ பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி மணி ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான ஒரு வீடியோ கூட தான் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா canva.com அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி மணி ஆன் பண்ண ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, நான் மணி ஆன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்போ இந்த வெப்சைட் வந்துட்டு என்ன நடக்குது, இந்த வெப்சைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தம்ப்நெயில்ஸ், லோகோஸ் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரீ தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் நினச்சது வந்து பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு ஒரு வெப்சைட் இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் டாப்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுபோக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு கூட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுபோக இமெயில் அட்ரஸ் வச்சு கூட நம்மளால் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து அப்படியே ஃப்ரீயாக வந்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட செகண்ட் பிளாட்ஃபார்ம்க்குள்ள வந்துருங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தோம் அப்படின்னா latium.org. ஓகேவா? ஸோ latium.org. ஓகேவா? இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டுட்டு இந்த ரீகேப்சாவை வெரிஃபை பண்ணிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட்டை இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாகவே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே நீங்கள் கரெக்டாக வந்து முடிச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுலேயும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே? ஸோ கிராஃபிக் டிசைன்ஸ், வெப்சைட்ஸ் அண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற கேட்டகரிஸில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக் அண்ட் டிசைன் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்ற அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நினச்ச நேரத்தில் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட எப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றத பாருங்க. $300லேருந்து $325 கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுக்கறது மூலமாக உங்களால் வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஓகேவா? இதில் இருக்கிற எந்த ப்ராஜெக்ட் வேணும்னாலுமே நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இது எல்லாமே யார் வேணும்னாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவங்க தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் இருக்கிற எந்த ஒர்க்கை வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி
பண்ணி கொடுக்கலாம். ஸோ பண்ணி கொடுத்து நீங்கள் ஆன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே நீங்கள் விட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக ஒரு டெமோ மணி உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ நான் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணி காமிக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு டெமோ வந்து நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்களுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லோகோ வந்து டிசைன் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட $100 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் எந்த விதமான ஒர்க்குமே பண்ண போகிறதில்ல, நம்ம வந்துட்டு நம்மளோட கேன்வா அப்படின்ற வெப்சைட் யூஸ் பண்ணி நம்மளோட டிசைன் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸ் தேவைப்படணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கேன்வா ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோகோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஒரு லோகோ ஒருத்தவங்க டிசைன் பண்ணி நம்மகிட்ட தர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஸ்கில்ஸ் வேணும். அந்த லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்காக இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்துருக்கு. அந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளோட டிசைனை வந்து முடிச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட அகெயின் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது மூலமாக நம்மளால் ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு டெமோ மணி நான் வந்து காமிச்சிடறேன். ஒரு எங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக மட்டும் வந்து நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஏதோ ஒரு பெஸ்ட்டான ஒரு லோகோ வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட எடிட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணணும் ஐயோ நம்மளுக்கு எடிட்டிங்லாம் தெரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் எதை மாற்றணும் நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேலே ரெண்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட் மேலே ரெண்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த இது செலக்ட் ஆகும். அதை அப்படியே ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட சேனல் நேமையே நான் வந்து அப்படியே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணுனாலும் பண்ணலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம். ஸோ மேலே இருக்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இமேஜோட கலரை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இதில் இருக்க கலர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எல்லா கலருமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. அது போக நம்ம நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோட வந்து சைஸை கூட்டுறது, கலரை மாற்றுறது அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஃபாண்டை கூட நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டு நீங்கள் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மேலே இந்த இடத்துல கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே அதை ஈஸியாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டெம்ப்ளேட்ஸை நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தகுந்த அப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்களோட கஸ்டமர் என்ன நேமில் லோகோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த நேமை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிஎன்ஜி அப்படின்றது இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை அகைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜ் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயே உங்கள் ஃபோன்லேயே வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட அந்த ஒர்க்கை வாங்கி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு அந்த இமேஜை சப்மிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அந்த லோகோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நடக்குது. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா $100. ஓகேவா? ஸோ உங்களோட லோகோ வந்து எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படின்றத பொறுத்து இப்போ ஒரு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மீடியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு $250 இந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு சேல் பண்ணால் கூட போதும். ஓகேவா? ஸோ எவ்ரி மந்த் வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு சேல் பண்ணால் கூட போதும். ஒரு $500 அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் வரும். ஓகேவா? நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. யாருக்கிட்டே ஒரு ஆள்கிட்ட ஒர்க்கை வாங்கிட்டு அவங்ககிட்ட நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து நம்ம கேன்வா வெப்சைட்டை யூஸ் பண்ணி பண்ணி கொடுக்கறது மூலமாக நீங்கள் அமௌண்ட் வந்து ஆன் பண்ண போகிறீங்க. எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ₹1 கூட இதில் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு மெத்தட் தான். ஸோ நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் நீங்கள் பண்ணணும், ஒரு ஸ்கேமான ஒரு வெப்சைட்டில் போகாமல் நம்ம ஒர்க் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லேட்டியம் தான் இதோட பேர், latium.org. ஓகேவா? ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு
நீங்கள் ஈஸியாக அவங்கள்ட்டருந்து அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் விட்ரோல்லேருந்து பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு இது நல்ல நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் latium.org பற்றி இன்னும் தெளிவாக கூட தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் நீங்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Thank you.